இனி அரசு அனுமதியின்றி செங்கல் சூளை அமைக்க முடியாது மீறினால் ரூபாய் 1 லட்சம் அபராதம் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை முகத்துவாரம் தூர்வாரப்படாததால் தரைதட்டி சேதமடையும் படகுகள் காரைக்கால் மீனவர்கள் வேதனை வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு பாஜக போராட்டம் கொல்லைப்புறமாக அரசு பணிக்கு ஆட்கள் நியமிப்பதற்கு எதிர்ப்பு உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி விளம்பரங்களை அடித்தால் வழக்கு தொடரப்படும் பாமக அமைப்பாளர் அனந்தராமன் தகவல் இனி விரிவான செய்திகள் செங்கல் சூளைக்கான பள்ளத்தில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் பலியானதன் எதிரொலியாக அரசு அனுமதியின்றி செங்கல் சூளை அமைக்க கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது குமாரபாளையம் கிராமத்தில் செங்கல் சூளைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழை நீரில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் கடந்த 17ஆம் தேதி பரிதாபமாக பலியானார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தீபகுமார் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் புதுச்சேரியில் இயங்கி வரும் செங்கல் சூளைகளை நேரில் சென்று ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்தினர் இதில் பெரும்பாலான செங்கல் சூளைகள் அரசின் அளவிடை மீறி பள்ளம் தோண்டி மணல் எடுத்திருப்பதும் அனுமதி பெறாமல் தனியார் மற்றும் புறம்போக்கு நிலத்தில் மணல் எடுத்திருப்பதும் தெரிய வந்தது மிக முக்கியமான இப்பிரச்சனை குறித்து துணை ஆட்சியர் பார்த்திபன் தலைமையில் வில்லியனூரில் உள்ள துணை ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தாசில்தார் யஷ்வந்தையா சுற்றுச்சூழல் துறை பொறியாளர் ரமேஷ் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் இனி அரசு அனுமதியின்றி செங்கல் சூளை அமைக்க கூடாது மீறினால் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டது இது குறித்து தாசில்தார் யஷ்வந்தையா குறுகையில் குமாரபாளையத்தில் இது மாதிரி அனுமதி இல்லாமல் வெட்டப்பட்ட பள்ளத்தில் மழை நீர் குட்டையில் வந்து மூன்று குழந்தைகள் விழுந்து உயிரிழந்துட்டாங்க இதை சம்பந்தமாக வந்து வருவாய்த்துறை வந்து இதுபோரி அனுமதி இல்லாமல் எங்கெங்கெல்லாம் செங்கல் சூளை வந்து நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்ற கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி கணக்கு எடுத்துட்ருக்காங்க அளவுக்கு அதிகமாக வந்து பள்ளம் வெட்டி அனுமதி இல்லாமல் செங்கல் சூளை நடத்துகிறவங்க மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் அவங்கவுங்க எங்கெங்கே பள்ளம் வெட்டிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து இமீடியட்டாக வந்து மூடிடணும் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் கொம்யூன் பஞ்சாயத்துலேயும் வருவாய்த்துறையிலும் உரிய அனுமதி வாங்கிட்டு தான் வந்து இதுமேல் செங்கல் சூளை பணிகளில் வந்து தொடரணும் இதுக்காக வந்து ஒரு குழு அமைச்சு அதனுடைய அவங்களுக்கு தேவையான லைசன்ஸு மண் எடுக்கிறதுக்கான பர்மிட் இது சம்மந்தமாக ஒரு ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கை வந்து எடுத்திருக்கோம் அந்த குழு மூலமாக வந்து அனைத்து செங்கல் சூளைகளும் வந்து கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அது மாதிரி அனுமதி இல்லாமல் தனியார் நிலங்கள்லேயோ இல்லை அரசு புறம்போக்கு நிலங்கள்லேயோ வந்து பள்ளம் எடுத்தால் அவங்களுக்கு வந்து அந்த எடுத்த அளவுக்கான மண்ணுடைய காஸ்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணுவோம் அது இல்லாமல் வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அபராதம் விதிக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் அதே போல் தனியார் நிலங்களில் வந்து வேற ஒரு நபருக்கு சூழல் நடத்துறதுக்கு லீஸ் போட்டிருந்தா அந்த மாதிரி அளவுக்கு மீறி பள்ளம் எடுத்திருந்தால் அந்த நில உரிமையாளர் மீதும் வந்து அபராதம் விதிக்கப்படும் அவங்கக்கிட்ட எவ்வளோ மணல் எடுத்துக்காங்களோ அதை வந்து அளவீடு செஞ்சு அதோடைய அமௌண்ட்டும் அவங்கக்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணப்படும் சூழல் நடத்துகிறவங்களுக்கும் வந்து அபராதம் விதிக்கப்படும் புதுச்சேரி ஆறுகளில் மணல் அல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை மீறி மணல் திருட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி சங்கராபரணி ஆறு மற்றும் பெண்ணையாற்றில் மணல் அள்ளுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இதனை மீறி வில்லியனூர் குமாரபாளையம் திருக்காஞ்சி செல்லிப்பட்டு மணலிப்பட்டு ஆகிய பகுதிகளில் நள்ளிரவில் மாட்டு வண்டி மற்றும் லாரிகளில் மணல் திருடப்பட்டு வருகின்றன இதனை தடுக்கும் விதமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தனிப்படை அடிக்கடி திடீர் சோதனையிட்டு மணல் கடத்தலில் ஈடுபடும் லாரி மற்றும் மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் பகுதியில் திருட்டு மணல் ஏற்றிச் சென்ற 2 லாரிகளை வருவாய்த்துறையினர் மடக்கி பிடித்துள்ளனர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட தாசில்தார் யஷ்வந்தையா கூறுகையில் வில்லியனூருக்குட்பட்ட பகுதிகளில் செல்லிப்பட்டு குமாரபாளையம் மணலிப்பட்டு திருக்காஞ்சி போன்ற பகுதிகளில் வந்து தொடர்ந்து வந்து ஆற்று மணல் வந்து திருடப்பட்டு வருகிறது மாட்டு வண்டியிலையும் லாரிகள்லேயும் வந்து இரவு நேரங்களில் வந்து மணல் அள்ளுறாங்க
இதை வந்து வருவாய்த்துறை வந்து டெய்லி ஸ்குவாட் மூலமாக சர்ப்ரைஸ் விஷயத்தை வந்து வண்டியெலாம் வந்து சீஸ் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து வந்து மணல் எடுத்துருக்காங்க. இது இந்த இப்போ கூட ரெண்டு லாரி ஒரு டிராக்டர் வந்து பிடிச்சி வில்லியனூர்லேயும் அரியாங்குப்பத்துலேயும் வந்து போட்டிருக்கோம். ஆனாலும் வந்து தொடர்ந்து வந்து இந்த கண்காணிப்பு பணி தொடரும். யாரும் வந்து சங்கராபரணி ரிவர்லேயோ பாகூர் பகுதியில் பெண்ணையாத்துலேயோ வந்து இறங்கி மணல் எடுக்கக்கூடாது. இது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து தடை விதிச்சிருக்கு. அதனால் வந்து அதுமாரி எடுத்தால் நீதிமன்ற உத்தரவை மீறினதாக கருதப்படும். அதனால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும். காரைக்கால் மீன்பிடி துறைமுக முகத்துவாரத்தில் மணல் துருந்து போனதால் தரை தட்டிய படகு கவிழ்ந்து சேதமடைந்தது. காரைக்கால் மீன்பிடி துறைமுக முகத்துவாரம் தொடர் கடல் சீற்றம் காரணமாக மணல் மேடிட்டு தூர்ந்து போயுள்ளது. மீன்பிடிக்கச் சென்ற கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் விசைப்படகு திரும்பும்போது முகத்துவாரம் அருகே தரை தட்டிய நிலையில் படகு பழுதாகி கடலில் நின்றது. படகை மீட்க மீனவர்கள் பெரும் முயற்சி செய்தும் முடியாத நிலையில் படகு கவிழ்ந்து முழுவதும் சேதமானது. மேலும் படகில் இருந்த 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள மீன்கள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டன. படகு கவிழ்ந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு ஆறுதல் கூறினார். கொள்ளைப்புறமாக ஆட்களை பணிக்கு அமர்த்தும் புதுச்சேரி அரசை கண்டித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு பூட்டு போட முயன்ற பாரதிய ஜனதா கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 2,25,000 பேர் வேலைவாய்ப்பிற்காக பதிவு செய்துள்ளனர். ஆனால் புதுச்சேரி அரசு துறைகளில் ஆட்களை பணிக்கு அமர்த்த வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நியமனம் செய்யாமல் கொள்ளைப்புறமாக பணிக்கு அமர்த்துவதை கண்டித்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக வந்து கதிர்காமத்தில் உள்ள புதுச்சேரி அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு பூட்டு போட முயன்றனர். இதனை போலீசார் தடுக்கும்போது இரு தரப்பினருக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பிய பாரதிய ஜனதா கட்சியினர் வேலைவாய்ப்பு அலுவலக பெயர் பலகை மீது திடீரென ஆயில் பாக்கெட்டுகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் புதுச்சேரி அரசை கண்டித்து வேலைவாய்ப்பு அட்டை நகலை எரித்தனர். இதனையடுத்து 50-க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் 12வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் 34 இயங்கி வருகின்றன. இதில் கடந்த 2006 266 புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டது. மேலும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு 300 காலி பணியிடங்கள் என 566 காலி இடங்கள் உள்ளன. இந்த இடங்களை நிரப்பிட வேண்டுமென வலியுறுத்தி அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி கொடுத்தனர். ஆனால் இதுவரை வாக்குறுதிகள் தீர்க்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டுமென வலியுறுத்தி அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் 12வது நாளாக தலைமை தபால் நிலையம் முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்
பாமகவின் சுவர் விளம்பரங்களை அழிக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மாவட்ட நிர்வாகம் விளம்பரங்களை அழித்து வருவது கண்டிக்கத்தக்கது. இந்த நடவடிக்கை தொடர்ந்தால் பாமக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடரும் என்றும் கூறினார்.